ஹேய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி நேற்று ஸ்டார்ட் பண்ண ஹாட் அண்ட் ஸ்வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறமா வீடியோ ஒரு லைக்கும் பண்ணுங்கள். இந்த எபிசோடு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஃபுட் ட்ரக் மட்டும் அங்கே நிற்குது. இந்த ரெண்டு பசங்களும் வராங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. யாரையுமே காணுமே அங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா, ஃப்ரெண்டில் வந்து ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதுங்க ரெண்டும் வந்து அஷ்ட கோணலாம் மூஞ்ச வச்சு எட்டி பார்த்துட்டு இருக்குங்க. அப்போ வந்து அவர் பயந்து எழுந்துக்கிறாரு. அவர் எழுந்துக்கும் போது அவரோட ட்ரெஸ்ஸில் எழுந்து மேலேருந்து எல்லாம் ஏதோ கொட்டுது, ஏதோ ஒரு பேக்கெட்ஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்குறாரு. நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்போ தான் யோசிக்கிறாரு. முதல் நாள் ட்ரக்கன் மேலேயே தூங்கிடுறாரு இல்லையா. ஹீரோயின் கிட்ட அவருக்கு அப்படியே பெணாத்திக்கிட்டே புலம்பிக்கிட்டே வராரு. அவள் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து உள்ளே போட்டு தூங்க சொல்கிறா. அப்போ தான் வந்து ரொம்ப குளிருதுன்றதுக்காக அந்த பேக்கெட்ஸ் வார்மாக இருக்கிறதுக்காக வைப்பாங்க போல். அது எல்லாத்தையுமே அவன் மேலே போட்டுட்டு போர்வையெல்லாம் போத்திட்டு போகிறாவ. இப்போ தான் அதை யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ டோட்டலாக மானமே போச்சே இந்த பொண்ணு எதிர்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் எடுத்தெல்லாம் வச்சுட்டு தேடுறாரு, எங்கே இவ காணுமே. எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு எங்கே போனான்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு டென்ட் இருக்கு, அங்கே போய் பார்த்தா அவளை காணும், இங்கேயும் இவளை காணும், எங்கே தான் போனான் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ தான் ஹீரோயின் வந்து வாயில் ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டே வரா. நான் இப்போ தான் போய் அங்கே குளிச்சுட்டு வந்தேன், பப்ளிக் பாத்ரூம் இருக்கு இல்லையா அங்கே குளிச்சுட்டு வந்தேன், அங்கே ஓகே தான் நல்லா இருக்குது, எல்லாமே செட் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்ன உடனே அப்படியே பார்த்துட்ருக்காரு இவளையே ஒரு மாதிரி. உடனே ஹீரோ சொல்கிறா, ஐயோ அம்மா உன்னை சூப்பர் ஆளை நான் வேலைக்கு எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் அப்படியே திறந்து போட்டுட்டு நீ பாட்டு போயிட்ட அப்படின்னு திட்டுறான். அதுக்கு அவள் சொல்கிறா, குடிச்சிட்டு நீ தான் தூங்கிட்ட, எல்லா ட்ரக்கையும் திறந்து போட்டுட்டு உனக்கு தான் கொஞ்சமும் அக்கறை இல்லை, இப்போ எழுந்துட்டு என்ன திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கலாய்க்கிறா. சரி சரி நீ குளிச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஏறக்கட்டு, நான் மறுபடியும் தூங்க போகிறேன் அப்படின்னு போகும் போது இவ கூப்பிடுறையே, என்ன மறுபடியும் தூங்க போகிற, ஒருங்க வந்து வேலையை பாருடா அப்படின்றா. சரி சரி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ப்ரெஷ்ஷை எடுக்க போகிறாரு. ப்ரெஷ்ஷை பார்த்தா காணும். உடனே இவருக்கு டவுட் வந்து திரும்பி பார்க்குறாரு, ஏன் கருமம் பிடிச்சவில்லை அது ஏன் ப்ரெஷ்ஷடி அப்படின்றான். சரி அதனால என்ன இப்போ அர்ஜென்ட்டுக்கு வேற இல்லையேன்னு எடுத்தேன், ரொம்ப கோவப்படுறிய நீ மேலே அப்படின்றா. புலம்பி டென்ஷன் ஆகிறோம், ஐயோ கடவுளே இந்த கருமம் பிடிச்சவ கூட என்னை சேர்த்து விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி. உடனே அவள் கோவப்பட்டு, பெண்ணை உன் ப்ரெஷ் உனக்கு வேணும் அவ்வளோதானே சொல்லிட்டு அது ப்ரெஷ் எடுத்து இவன் வாயிலேயே வச்சிடறான். வேக்கை எனக்கு இந்த சீனை பார்த்த உடனே வாந்தியே வர மாதிரி ஆயிடுச்சு. அவனும் அப்படியே பார்க்குறான், என்னடா இவன் எடுத்துகிட்டு வந்து வாயில் வச்சுட்டாலேயே தேய்ச்சிட்டு இருந்த ப்ரெஷ்ஷட்டு. உடனே அவன் சொல்கிறான், ஆமாம் என்ன நீ ஃபுட்டுனா நல்லா செஞ்சு என்ன உனக்கு கொஞ்சோண்டு சரக்கு அடித்த உடனே மட்டையாகி நைட்டு பூரா என்னை டார்ச்சர் பண்ண, அதே மாதிரி இப்போ எழுந்து சும்மா இது இல்லை அது இல்லைன்ட்டு மறுபடியும் என்னை டார்ச்சர் பண்ணுற, நீ எல்லாம் ஒரு பையன் அப்படின்னு இவன் இன்னும் மட்டமாக திட்டுறான். இவனுக்கு மண்டை காயுது, ஐயோ தெரியாமல் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டோமோ நேத்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவரே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு, அதை மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ சொல்கிறான், நம்ம வந்து நம்மளோட மெனுவெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணணும், புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் நீ ஆட் பண்ணு, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வந்து புது புது கஸ்டமர்ஸ் வருவாங்க, உனக்கு கஸ்டமர்ஸ் எல்லாமே ஓசி கஸ்டமராக இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், அம்மா நான் தாம்மா பாஸ் நீ என்னென்னா எனக்கே ஆர்டர் போட்டுட்ருக்கேன், அந்த காம்படிஷன் நாளைக்கு தானே, அதுக்கு இன்னும் நீ ரெடி ஆகலையா அப்படின்னு வேற கேட்குறா. அதெல்லாம் பார்த்துக்கிறேன், அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காத, கம்முன்னு விடு அப்படின்றான். இவன் மட்டும் ரெடி ஆகிட்டு உட்காந்து ஒரு இடத்துல செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ அவன் வரான், போதுமாமா செல்ஃபிலாம் எடுத்தாச்சா நம்ம கிளம்பலாவா அப்படின்ன உடனே, எங்கே போகிறோம் அப்படிங்கிறா. இல்லை நிறையா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படின்ன உடனே, சரி நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு இவன் சொல்கிறா. ட்ரக்கை இங்கேயே விட்டுட்டா போக சொல்கிற அப்படின்னும் போது இவ சொல்கிறான், ஆமாம் என்னோடய வேலட் தொலைஞ்சு போச்சு, அண்ணா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா ட்ரக்கும் இல்லை அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால தான் அப்படின்னோடனே, சரி போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்படியே ரொம்ப தொலைவு போயிட்டு இருக்காங்க, நடக்கிறாங்க நடக்கிறாங்க எக்கச்சக்கமாக நடக்கிறாங்க. ஹீரோ புலம்புறாரு, நம்ம ட்ரக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இன்னமும் வரலையா வரலையான்ட்டு இவ ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறமா வந்து சொல்கிறான், ஆ இப்போ பார் வந்துட்டோம், இதுக்கு போய் நீ இவ்வளோ புலம்பிகிட்ருக்கியே அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், இந்த வேலை 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கோம், 2 மணி நேரமாக நடக்க வச்சுட்டேடி பாவி அப்படின்னு.
அதுக்கு அவ சொல்றா, ஆமா நீ வந்து சரக்கடிச்சாலும் மாட்டேற நடக்கவும் மாட்டேற சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இப்ப பேக்கெட் பேக்கெட்டா தின்ற ஐட்டமா எடுத்து எடுத்து போடுறான். அவன் திருப்பி திருப்பி எடுத்து வைக்கிறான். இவ கோச்சிக்கிறான், நான் எடுத்து எடுத்து வைக்கிற எல்லாத்தையும் நீ எடுத்து எடுத்து போட்டுட்டே இருக்கியே அப்படின்னு. இவ்வளோத்த யாருன்னா திங்குவாங்களா அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு சொல்ற, எல்லாம் நான் திங்குவேன் நவுந்து போடா. நம்மளோட குட் மார்னிங் காலில் ஹீரோ வந்து தீனி பண்ணுறாருன்னா இதில் வந்து ஹீரோயின் தீனி பண்ணுறமா இருக்கு. யாருன்னா பார்க்காம இருந்தா அதையும் போய் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹீரோ வேறு சைடு போன உடனே இவ வந்து சானிட்டரி பேட்ச் வேணும்னு எடுத்து அடியில் மறைச்சி வைக்கிறா. அதுக்கப்புறம் கவுண்டரில் பில் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இது நாங்கள் எடுக்கலை, இது என்னது இல்லை அப்படின்னும் போது ஹீரோயின் சைலண்ட்டாக இருக்காங்க. கவுண்டரில் இருக்க லேடி வந்து ஹீரோயினையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும் போது ஹீரோ அப்பவும் வந்து கொஞ்சமும் புரியாமல் இது எங்களது இல்லைங்க எங்களது இல்லைங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிடுறா. அதுக்கு கவுண்டர் லேடி சொல்கிறாங்க, எப்போ உன் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, அப்பவும் நீ சும்மா என்னப்பா பேசிகிட்டே இருக்க அப்படின்னு. உடனே ஹீரோயின் எட்டி ஒரு உதவ உதச்சிட்டு போயிடுறாங்க வெளியில். கவுண்டரில் இருக்க லேடி ஷாக் ஆகிட்டு, ஐயோ ஆம்பளை பையனை எந்த இடத்துல அடிச்சுட்டா பாரு அப்படின்னு அது புலம்புது குடுகுடுன்னு ஓடி வருது. இவங்க பாவம் பதறி போயிடுறாங்க. பதறி போயிட்டு அவங்க என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காங்க, எந்திரிப்பா என்னென்னு பார்க்கலாம் எந்திரிப்பா அப்படின்றாங்க. அவராக வெக்கப்பட்டனே கொஞ்சம் உட்காந்துக்கிறார் வழி தாக்க முடியாமல். காட்டுப்பா அடிக்கடி பட்டுருச்சாடு பார்க்கலாடு வேற சொல்கிறாங்க. அவனுக்கு தாங்க முடியல, அம்மா இருமா நீ வேற. அவங்க விட மாட்டாங்க போல, டே காட்டுறா என்னாச்சுன்னு பார்ப்போம் காட்டுறா காட்டுறாடுறாங்க. ஒரு வழியாக ஹீரோ அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்ற மாதிரி ஓடி வந்துடுறாரு. ஹீரோயின் கோபமாகவே முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கோபமாக இருக்கியா, சாரி சாரி, நான் உனக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்காக நல்ல டிஷ்ஷு செஞ்சு தரேன் போன உடனே ட்ரக்கில் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. அப்புறமா ஹீரோயினும் ஒரு வழியாக சமாதானம் ஆயிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ண போகிறாருன்னா, இப்போ புதுசு புதுசாக மெனு ஆட் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்காக டிஷ்ஷஸ் வந்து செய்ய போகிறாரு. அதுக்கு வந்து ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுதான் இவங்களோட டீல். அதுக்கப்புறமா ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா அவ. அப்போ உடனே என்ன பண்ணுறான்னா, சுடுதண்ணி பாத்திரத்தை அப்படியே பிடிச்சி தூக்கிடுறான். ஸோ கையை சுட்டுக்கிற உடனே ஹீரோ பதறி போயிடுறாரு. ஐஸ் வாட்டரை வச்சு அது உள்ள கையை வச்சு கொஞ்ச நேரம் வச்சிட்ரு அப்படின்னும் போது, இல்லை இல்லை எனக்கு பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்லும் போது, இல்லை அது வந்து அடையாளம் ஆகிடும் நீ கொஞ்ச நேரம் விட்டினா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு கையை. இவரும் விதவிதமாக டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் செஞ்சு அவகிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும் போது அவ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பயும் என்ன சொல்கிறான்னா, நல்ல ஒரு சரக்கு இருந்தால் எடுத்துட்டு வாய நல்லா இருக்கும்னும் போது இவன் சொல்கிறான், நீ என்னடி சரியான குடிகாரியாக இருப்ப போலவே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவங்க செஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சாம்பிள் கொடுக்குறா பீச்சில் வரவங்க எல்லாருக்குமே, அப்போ தான் அவங்க ட்ரக்கை ப்ரொமோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. சாம்பிள் கொடுத்த உடனே, இதுதான் எங்களோட ட்ரக்கு, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அவள் ஃபுல்லாக வந்து டயர்டாகி உட்கார்ந்த உடனே ஹீரோ பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி சரி போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு டின்னர் வந்து செம்ம சூப்பராக செஞ்சு தரேன், என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னோடனே இவ வந்து டிஷ்ஷு பேர் சொல்கிறா. அவரும் சரி நான் செஞ்சு வைக்கிறேன் போ அப்படின்றாரு. ஹீரோ செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் குளிச்சுட்டு வரா. வந்த உடனே அவளுக்கு டிஷ்ஷை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. நல்லாயிருக்கு, பட் ஆனால் வந்து நீ இதில் சீஸ் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் சீஸை கம்மி பண்ணிட்டு காரம் அதிகப்படுத்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு வேற சொல்கிறா. எதுக்காக என்னோட டிஷர்ட் போட்டுட்டு இருக்க அப்படின்னு இவன் கேட்குறான். என்கிட்ட என்ன ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது, என்ன பண்ண முடியும், ஒன்று தான் போட முடியும் அப்படின்ட்டு இருக்கா. இப்போ தான் ஒரு வழியாக ஹீரோ கேட்குறான், சரி நீ யார், எங்கேருந்து வந்திருக்க, எதுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் இப்படி ஓடி வந்துட்ட அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறா, நான் வந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு, ஸோ நான் ஏதாவது இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி பார்க்க முடியுதான்றதுக்காக தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு அவன் சொல்கிறா, எனக்கு வந்து காரமே பத்தலை, நான் அப்போ இன்னும் கொஞ்சம் காரமாக்க போகிறேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறான். இவன் சொல்கிறான், என்னத்துக்கு தான் நீ காரத்தை அதிகமாக போடுவியோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நிற்குது. அவகிட்ட வந்து சொல்கிறான்,
இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பார்ட்மென்ஜோன் அப்படின்ன உடனே இவன் சொல்கிறான் கிம்யோஜின் அப்படின்னு. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் போல். அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் உடனே காஃபி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அதுக்கு சொல்கிறா, நான் மிக்ஸ் பண்ண காஃபியெல்லாம் குடிக்கிறதில்ல, ஜஸ்ட் எனக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் கொடு போதும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், உனக்கு வேணும்னா நீ போய் எடுத்துக்கோ, அவகிட்ட ஆர்டர் பண்ணுற வேலை நீ வச்சுக்காத அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, ஏய் வந்தவங்க கிட்ட ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இப்போனா தண்ணி தானே நான் கொண்டு வந்து தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், நீ இங்கே நிற்காத, நீ போயிட்டு உன்னோட டின்னரை ஃபினிஷ் பண்ண போ அப்படின்ன உடனே கிம் சொல்கிறான், ஆமாம்மா இவன் கொஞ்சமும் மாறவே இல்லை, நாங்கள் பிரேக்கப் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சுது, ஓ இவன் வந்து இவனோட எக்ஸு போல அப்படின்னு. அப்புறம் எப்படி இருக்க பார்க் அப்படின்னு கேட்குறா. நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு கேட்குறா, அவன் என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, நீங்கள் ரெண்டே பேர் தான் இங்கே இருக்கீங்க இந்த ட்ரக்கில் அப்படின்னு கேட்குறா. உடனே இவன் சொல்கிறான், உன்ன மாதிரி பெரிய செஃப்லாம் இங்கே வந்துட்டு இதை பற்றி கவலைப்படுறதுக்கு டைம் இருக்கா, உங்களுக்கு எதுக்கு இதை பற்றின அக்கறை அப்படின்னு இவன் கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், எல்லாம் கரெக்டு தான், பட் ஆனால் வந்து இன்னமும் நீ அந்த ரேடியோவே வச்சிட்ருக்கியே, அது அந்த ரேடியோ தானே நீ ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும் போது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு உடனே இவன் சொல்லிடுறான், போதும் போதும் நீ நிறுத்து, உனக்கு என்ன வேணும் இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்றான். சரி அவ்வளோதானே, நானும் வந்து எதுக்கு வந்தேன்ட்டு டைரெக்டாக சொல்லிடுறேன், நான் புதுசாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து நான் செஃப் எடுத்துகிட்டு இருக்கேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறான். நீ வந்தீன்னா உனக்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும், அதுக்கப்புறம் நல்ல பிளேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவளையே. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ பைத்தியமா நான் பைத்தியமான்னு எனக்கே புரியல, நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறார், நம்ம ரெண்டு பேருமே வின் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன், நான் நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க, இங்கே யாரும் அவங்களோட திறமையை மட்டும் வச்சு முன்னேறவே முடியாது, அதுக்கும் மேலே சில இதெல்லாம் வேணும், அப்போ தான் அவங்களால முன்னேற முடியும், நீ தான் இன்னும் புரிஞ்சிக்காமையே வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு இவ மொக்க பண்ணுற அவனை. இதை உன்னோட வேலை போயும் நீ புரிஞ்சிக்கல பாரு இன்னும் அப்படின்னு சொல்கிறா. ஒருவேளை இன்னும் நீ என்னை லவ் பண்ணிட்டுருக்கியோ அதனால தான் இப்படி விரக்தியாக இருக்கியா அப்படின்ன உடனே இவன் சொல்கிறான், இல்லை நான் நிம்மதியாக இருக்கேன், நீ இல்லைனாலும் என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது அவன் சொல்கிறா, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, இந்த ட்ரக்கு ஒரு குப்பை மாதிரி வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி இவ கலாய்க்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், அந்த காம்படிஷனோட போஸ்டர் அங்கே ஒட்டி வச்சிருக்கா இல்லையா, அதை காமிச்சு சொல்கிறான், அந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட பேசுகிறேன், ஆனால் நான் வந்து நேர்மையாக மட்டும்தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உன்ன மாதிரி கீழ்த்தரமாக நீ முன்னேறணுன்ற ஒரே காரணத்துக்காக காதலிச்சவங்களே தூக்கி போட்டுட்டு அவங்கள கேவலப்படுத்துகிற ஜென்மம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள செம ஸ்டோரி இருக்கும் போலவே. அதுக்கு இவ சொல்கிறா, நீ வந்து என்னை ரொம்ப தப்பானவன் மாதிரி காட்டுற அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், அதுதான் நீ, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்ன உடனே அவளும் கிளம்புறான். கிளம்பும் போது கடைசியாக சொல், இந்த குப்பை மாதிரி வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில் வரணும்னு நினச்சின்னா என் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணு, ஸோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கார்டு அங்கே வச்சுட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்பைசி ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனா இல்லையா, அந்த அதில் வந்துட்டு சில்லி எல்லாம் கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கா. ஹீரோ கேட்குறான், நீ என்ன தான் பண்ணிட்டுருக்க அப்படின்னு உடனே, இது பாரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்பைசியான ஃபுட் விஷயத்தை சாப்பிட்டாவே நமக்கு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும், நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டுறான். ஹீரோ அப்படியே வாயை கூட திறக்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவள் கொஞ்சம் நேரம் கழித்து டிஷ்யூ எடுத்து அவனோட வாயை தொடச்சி விடுறா. இவன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவளை பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் படுக்க போகிறேன், நீ இதெல்லாம் ஏற கட்டி வச்சிருன்னு சொல்லி போயிடுறான். அதோட மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோ எழுந்துக்க முன்னாடியே ஹீரோயின் எழுந்துட்டு அந்த ட்ரக்கில் இருந்த சாமானெல்லாம் எடுத்து வெளியில் வச்சு ஏற கட்டிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து பார்த்தோடனே கேட்குறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு யோசித்தேன் அப்படின்னோடனே இவன் சொல்கிறான், உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, இது கரெக்டான டெம்பரேச்சரில் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும், வெயில் பட்டுச்சுன்னா இது எல்லாமே கெட்டு போயிடும், வீணாயிடும், தயவுசெய்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வெயின்னு கத்துறான். உடனே அவளும் சைலண்ட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் நான் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு போயிடுறான். இவன் இருக்க கோபத்தில் பல்ல கூட ஒழுங்காக வளர்க்காமல் அங்கேயே அந்த ப்ரெஷ்ஷை தூக்கி அடிச்சுட்டு வரான்.
வந்து பார்த்தா இவ ஒரு சாஸ் பாட்டிலே உடச்சி வச்சிருக்கா. ஆல்ரெடி இவன் டென்ஷன்ல இருந்தவன் உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிடுறான். உடனே அவன் கேட்குறான், என்னதான் நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றா, இரு இரு ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னா, அதையும் அவன் கேட்கவே தயாரா இல்லை. உடனே அவன் சொல்கிறான், இது எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தெரியுமா அப்படின்ன உடனே, சரி வீடு நான் க்ளீன் பண்ணிடுறேன் நம்ம திருப்பி இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு இன்னும் கோபம் வந்துடுது. என்னது திருப்பி பண்ணிக்கலாமா, திருப்பி பண்ணால் அதே டேஸ்ட் வருமா அப்படின்ன உடனே, இவன் சாரி உண்மையாக என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னோடனே அவன் கத்திக்கிட்டே இருக்கான், அவன் கேட்கவே மாட்டான். எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ பணக்கார வீட்டு பொண்ணாக தானே இருப்ப, அதனால தான் வந்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் நீ ஜாலியாக சுற்றிட்டுருக்க, இன்ஸ்பிரேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அடுத்தவங்களோட பொருள் மேலே உனக்கு வேல்யூ தெரியல அப்படின்னு இவ எவ்வளோ சொல்ல வந்தாலும் கேட்காம அவன் பாட்டு பேசிகிட்டே இருக்கிறான். நீ என்ன கொஞ்சமாக படம் வரைய தெரிஞ்சிடுச்சுன்னா நீ பெரிய மேதாவின்னு நினச்சிட்ருக்கியா, ஆனால் நீ டோட்டலாக யூஸ்லெஸ்ன்னு வேற சொல்லிடுறான். உடனே அவள் சொல், உன்கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா, நீ உன்னையே கேவலமாக நினைக்கிற, உன்கிட்ட கான்ஃபிடென்ட்டே இல்லை, அதே மாதிரி இந்த ட்ரக்கில் ஃபுட்டு விற்கணுன்றதையே நீ கேவலமாக நினைக்கிற, அதனால தான் நீ என்ன சொல்ல வர அப்படின்ற. ஸோ உடனே நீயே என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவளோட ஆப்பில் அந்த கைட்டி போட்டுட்டு வண்டிக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கேவலமான கெட்ட வார்த்தையிலேயே திட்டிகிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோடு நம்ம முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து ஃபிஃப்த்தும் சிக்ஸ்த்தும் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கும் கதை கேட்க மறக்காமல் வந்துடுங்க, நானும் கதை சொல்ல மறக்காமல் வந்துடுறேன். பாய்.